ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த ஸ்கூட்டி நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ஓலாலேருந்து ஓலா S1 ப்ரோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிட் நைட் ப்ளூ. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதில் என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன் பையனாக பார்க்கலாம். அப்படியே ஓவரால் லுக்கையும் நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு அப்டேட்னு பார்த்தோம்னா வந்து ஃபோர்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் 1 வந்து சிங்கிள் ஃபோர்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள் டியூவல் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படுத்துது. ஒரு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஏன்னா ஆல்ரெடி வந்து Gen 1 நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அடுத்தது இந்த கால் வைக்கிற இடம் பார்த்தீங்களா, ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு Gen 1 வந்து அந்த நடுவில் வந்து அந்த இது மாதிரி வரும். கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எந்த ஒரு திங்ஸும் வந்து வச்சுட்டு போக முடியாத மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்டேட்னே சொல்லலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து இந்த சஸ்பென்ஷன் பாருங்கள், அதில் வந்து ஹரிசாண்டலாக கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து வெர்டிகலாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன்லேயும் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் பின்னாடி இந்த கிராப் ரெயில்ஸ் பார்த்தீங்களா மேலே, இந்த கிராப் ரெயில்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே S1 ப்ரோ அப்படிங்கிற நேம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த Gen 2 அடுத்து என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது அப்டேட்னு சொல்ல முடியாது, அதாவது ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அலுமினியம் கவர் மாதிரி பழைய Gen 1 வரும், இதில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட் வைக்கிறதுக்கான இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா, இது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அலுமினியத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த ரப்பர் எல்லாமே வந்து ஃபுல்லாக வெளியே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து இப்போ வந்து ரப்பர் வந்து நல்லாவே வெளியே தெரியுது. கரெக்டாக நாங்கள் டெலிவரி எடுத்துகிட்டு வர டைமில் சரியான மழை, அதில் வந்து கரெக்டாக அந்த சேரெல்லாம் பட்டுருச்சு. ஃபஸ்ட்டு அந்த Gen 1 இருந்த மாதிரியே கொடுத்துருக்கலாம், ஆனால் இதில் கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம்னா அந்த முன்னாடி சுவிட்சஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடு மிரர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. இதில் வந்து ஹூக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏதாவது திங்ஸ் வந்து சின்னதாக ஒரு கேரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்தேன். இது இப்போ பாருங்கள், இதில் வந்து ஸ்பீக்கர்ஸு, பழைய Gen 1 இருக்கிற மாதிரியே தான் ஸ்பீக்கர்ஸு. இதில் வந்து USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க உள்ளே, உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல தான் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்ல பெரிய மொபைலே வந்து வச்சுக்கலாம். நான் என்னோடய போக்கோ M2 Pro மொபைல் வச்சு பார்த்தேன், கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஃபிட் ஆகிறதோட அதோட நல்லாவே இடம் பெருசாகவே இருக்குது. மொபைல் தாராளமாக வச்சுக்கலாம், கீழே விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை. மொபைல் தாராளமாக வச்சுக்கலாம். ஓவரால் லுக்கு பாருங்கள், பழைய Gen 1 Gen 2 நல்லாவே வந்து வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது இந்த கலர் வந்து மிட்நைட் ப்ளூ. இது வந்து இது பர்சனலாக வந்து எங்களுக்கு பிடிச்சது. இந்த சார்ஜிங் போட்டுற இடம் பாருங்கள், இதுலேயும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ரப்பர் கவர் வந்து சீலிங் வருது, தண்ணி பாட்டாக உள்ளே போகாத மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ரப்பர் கவர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் மேலே ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணுறது தான், மற்றபடி அந்த இதுவும் இல்லை. இது ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதே தான், வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை. ஃபோர்க் மட்டும்தான் முன்னாடி வந்து சேஞ்சஸ்ஸு. அடுத்தது சேஞ்சஸ்ஸு ஃப்ளோர் போர்டு. இப்போ வாங்க ஸ்கூட்டரை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூட்டர் ஆன் பண்ணணும் அப்படின்னா வந்து சைட் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துடணும். எடுத்தால் தான் வந்து இது பண்ண முடியும். அடுத்தது பவர் பட்டன் இருக்கும் அந்த ரெட் கலர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஜஸ்ட்டு அடுத்தது பாஸ்வேர்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம பாஸ்வேர்ட் போடணும். பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் பார்க்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா வண்டி மூவ் ஆகுமோனு கேட்டால் கண்டிப்பாக மூவ் ஆகாது. ஏன்னா வந்து இது ஒரு பார்க்கிங் மோடில் இருக்குது. இப்போ பார்க்கிங்லேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா பவர் பட்டனை இருக்குல்ல, பவர் பட்டன் கிளிக் பண்ணால் அடுத்து என்ன கேட்குது பாருங்கள், ஹோல்ட் பிரேக்ஸ் தென் ப்ரெஸ் பவர் பட்டன் அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரேக்கை பிடிச்சிட்டு தான், லெஃப்ட் சைட் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சிட்டு தான் வந்து நம்ம பவர் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த ரெட் பர்ன் கலர் பிரேக்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கனாவே வந்து அடுத்தது பார்க்கிங்லேருந்து ரிலீஸ் ஆகி அடுத்தது இந்த ஸ்பீடோமீட்டர் தெரியுது பார்த்தீங்களா, அடுத்தது கீழே இங்கே நார்மல் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா. இப்போ வந்து வண்டி நார்மல் மோடில் இருக்குது. இப்போ அப்படியே மூவ் பண்ணுற பாருங்க. இப்போ வண்டி அப்படியே மூவ் ஆகுது, அவ்வளோதாங்க. இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. பிரேக்கை நம்ம பிடிச்சிட்டு ஜஸ்ட் பவர் பட்டனை கொடுத்தோம் அப்படின்னா பவர் பட்டன் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பக்கம் என்னென்ன சுவிட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம். இப்போ பாருங்கள், நான் மார்னிங் காலையில் டைமில் இப்போ போடுறேன், ஹை பீம் லோ பீம் வந்து உட்காது. இது வந்து இண்டிகேட்டர்ஸு, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர்ஸு. இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டாவே பார்க்கிங் போயிடும். இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள், இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளிங்க் ஆகுது.
இப்போ பாருங்கள் லைட்டும் வந்து சும்மா இது பகல்லே இருக்குது. இது ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் நைட் டைமில் வந்து ஓட்டி பார்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லைட்டு நைட் டைமில் எப்படி எந்த அளவுக்கு வந்து லைட்டில் விஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த சேனல் ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஹை பீம் லோ பீம் மாற்றினா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் மார்னிங்லேயே வந்து இந்த இவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது. பிரைட்னஸ் வந்து லைட் வந்து ஒரு குறைய சொல்ல முடியாது. ஒரு லைட்டுக்கு வந்து ஒரு 10 out of 10 கொடுக்கலாம், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து லைட் வந்து அவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது. அடுத்தது இது மோட் சேஞ்ச் பண்ணுறது. இந்த பவர் பட்டன், பவர் பட்டன் பக்கத்துலேயே வந்து மோட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளே அண்ட் பாஸ் மோட்ல வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம் பட்டன்ஸ்லாம் வந்து ஐ சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்க்ரீன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லொக்கேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி தீம்ஸ் கூட நம்ம அடிக்கடி மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ட்ரங்க் ஓப்பன் பண்ணுறேன், பின்னாடி டிக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணணுன்னா ட்ரங்க் ஓப்பன் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீனில் வந்துடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்குன்னு. இதில் ரெண்டு ஹெல்மெட்டு ப்ளஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெல்மெட்டு உள்ளே வச்சுருக்கு, ஹெல்மெட்டும் ப்ளஸ் சார்ஜரும் வந்து உள்ளே வச்சுருக்கோம். ஏன்னா இது நேற்று சார்ஜ் போட்டதுனால சார்ஜர் வந்து உள்ளே வச்சுருக்கோம். இதில் ரெண்டு டூல்ஸ் கிட் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதில் சும்மா ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டயரோட ப்ரெஷரு எல்லாமே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்கணும் பேக்கில் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்டிக்கர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த ஹெல்மெட் கூட பிடிக்காமல் இருக்குது, அப்படியே கவரோட அப்படியே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது வாட்டர் கீது வச்சுன்னா அதுலேயே ட்ரெயின் ஆகிக்கும். அந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற மாடலில் அந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே கவராக இருக்கும் தண்ணியை ஊற்றி. ஏன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, தண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணணும், ட்ரங்க் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்க்ரீனில் வந்துடும். இதான் ஓலா S1 Pro Gen 2 மாடலோட ஓவரால் லுக் வைஸ் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஷார்ட் வீடியோ மாதிரி காட்டியிருக்கேன்.